ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான டீடாக்ஸ் ஜூஸ், சிம்பிளாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சேம் டைம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற இந்த டீடாக்ஸ் ஜூஸ் ரெகுலராக இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா பாடி டீடாக்ஸ் பண்ணித்தரும், ஸ்கின் க்ளோயிங் ஆகும், ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும், பாடி நல்லா ஃபுல் பாடியுமே நல்லா பளபளப்பு கொடுக்கும். இப்போ வாங்க இந்த டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீடாக்ஸ் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 3 நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து தண்டோடு போட்டுக்கோங்க. இப்படி தண்டியும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தண்டிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய்க்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸு கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி, நெல்லிக்காய், கீரை எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டியோ குறைச்சோ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காம்பினேஷனில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நான் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அரைச்சி எடுத்துடலாம். இதை ஸ்மூதி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்படியே குடிக்கிறதானா கூட குடிச்சிக்கலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு வடிகட்டி குடிக்கிறது தான் பர்சனலாக பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி வடிகட்டி எடுக்க போகிறேன். நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ திக்காக இருக்கும். இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜூஸ் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. அதில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். காலையில் நேரத்தில் நம்ம இந்த ஜூஸ் நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்து எவ்வளோ லிக்யூட் சேர்த்து லிக்யூடாக எடுக்கிறீங்களோ ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக எடுக்கணுங்கிறது இல்லை. காலையில் நேரத்தில் தண்ணி நிறைய குடிப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸையே நம்ம குடிச்சிக்கலாம். எம்டி ஸ்டொமக்கில் எடுங்க. ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும். நல்லா டீடாக்ஸ் பண்ணித்தரும். பாடி நல்லா கிளென்ஸ் ஆயிரும். ரெகுலராக இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போதே ஸ்கின் பிரைட்டன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போனாலே ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆயிரும். இதில் வந்து கருவேப்பிலை, நெல்லிக்காயெல்லாம் சேர்த்ததுனால ஹேர் க்ரோத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக இந்த மாதிரி குடிச்சிட்டு இல்லை ஆல்டர்னேட்டிவ்ல குடிச்சிட்டு வந்தால் கூட போதும், வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா நடக்கும். எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்கணும்ட்டு இல்லை, இந்த மாதிரி நிறைய தண்ணி சேர்த்து லிக்யூடாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது 1 டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான க்ரீன் டீடாக்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெகுலராக எடுக்கிறதுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா கூட ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான டீடாக்ஸ் மெத்தட் இது. குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காய் இல்லைன்னா கூட நீங்கள் லெமன் ஜூஸு கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கீரை, நெல்லிக்காய் இதெல்லாமே கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். ஒரு நாள் செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு தெரிஞ்சிடும். அப்புறம் எது கம்மி பண்ணும் எது ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளே மாற்றி போட்டுக்கலாம். இதில் தேன் கலந்து கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். தேன் கலக்காமல் இப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டீடாக்ஸ் ஜூஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.